இது காஞ்சிபுரம் ஊரே கட்டியாண்ட பரம்பரனூரே இது எங்களோட தேரே வந்து சேர்ந்து இழுப்போம் இன்னைக்கு வீடியோ போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோ. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மருமகளே மருமகளே அத்தை அவர் அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி வீடியோ. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க, ரொம்ப அழுகுறாங்க. ஃபீலிங் மியூசிக்ஸ் நிறைய மியூசிக், நானும் நிறைய மியூசிக் பார்த்தேன். ஸோ நிறைய மியூசிக்லாம் போட்டு இந்த வீடியோ இருந்தது. சரி அப்படி இருக்கும்போது என்னடா அப்படின்னு பார்க்கலாம். சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் வந்து 2K கிட்ஸை கலாய்ச்சிருக்காங்க. எப்பவுமே 2K கிட்ஸ் தான் 90s கிட்ஸை கலாய்ப்பாங்க. இது என்ன ஒரு மாற்றமாக இருக்குது, அப்படி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றே என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணியிருந்தான். சரி நானும் பார்த்து நார்மலாக விட்டேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான், என்னன்னு சொல்கிறேன். சரி இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், எதனால் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு, என்ன மேட்ரு அப்படின்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு 40 செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தான் ட்ரெண்டில் இருக்குது. மீதி ஃபுல் வீடியோ வந்து என்ன சர்ச் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னும் போது எனக்கு கிடைக்கவே இல்லை வீடியோ. சரி அந்த 40 செகண்டுக்கான பாட்டை வந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மினி பாட்டை வந்து நான் சொல்றேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ட்விட்டர் எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறது ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக்ஸ். அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இதில் இருக்காங்க பார்த்தீங்களா வீடியோவில், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 2K கிட்ஸ் லவ்வர்ஸ். அவங்க அதாவது அவங்க அம்மா வீட்டில் பேரண்ட்ஸ் யாரும் தெரியாது, இந்த பையனுடைய அம்மாவுக்கு மட்டும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரீல்ஸில் வந்து ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப ட்ரெண்டில் இருந்தாங்க. ஒரு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த அவங்களுடைய ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பிளாக் ஆகிட்டுருக்கு, யாரோ ரிப்போர்ட் அடித்து பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பையன் வந்து ஃபீல் பண்ணிட்டு உக்காண்டிருக்கான். அந்த ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு, உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபீல் பண்ணலத்தை அவங்கள அழுவானு சொல்லுங்க, அப்புறம் என்னாலும் பேச முடியல. அதுக்கு சமயத்தில் அவங்க ஆள் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு இவனை பார்த்து. அதனால அவங்க அம்மா சொல்கிறாங்க, மருமகளே மருமகளேன்னு. அது மருமகளே ஐடி ஐடியில் போ கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரெண்டு பேரும் கல்யாணமே ஆகலை, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலை, சின்ன ஏஜ் தான். அதுக்குள்ளே மருமகளேவா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு 90 கிட்ஸ்லாம் வந்து கலாய்ச்சிருக்காங்க. 2K கிட்ஸும் ஓரளவு கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா மீம்ஸ் கிரியேட்டர்லாம் சேர்ந்து. ஸோ இதனால் ட்ரெண்டான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவே. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து என்னையே என் ஃப்ரெண்டு டேக் பண்ணியிருந்தான்னா, நானும் ஒரு ஃபாலோவர்ஸ் பைத்தியம்தான், டூ ஃபாலோலாம் ஸ்டோரி போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க டேக் அடிச்சுட்டு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருப்பேன். அதனால் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தான். அந்த டைமில் நான் பார்த்தேன், சரி பார்த்துட்டு நார்மலாக விட்டேன். பட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. சரி நம்மளும் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அந்த வீடியோ வந்து பாருங்கள், மருமகளே மருமகளேன்னு. எனக்கு
சொல்றது அங்க ரெண்டு சீன் எல்லாம் பண்ணாத கதி. மருமகளே இதுக்கு ஐடி ஒண்ணும் இல்ல, ஐடியில போ. ஏய் கட்டா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, வந்துட முடியும். அதெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்றீங்க ரெண்டு பேரும் மாறி மாறிட்டு? உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபீல் பண்ணலத்த, அவங்க அழுவானான்னு சொல்லுங்க, அப்புறம் என்னாலும் பேச முடியல, அதுக்காக தான் சொல்றேன். அழுவானான்னு சொல்லுங்க. டேய் அழாதரா, அவதான் அவ்வளவு தைரியமா அந்த பிள்ளைய சொல்ற, நம்மளால முடியும். இவனே வந்துடலாம் பேபி. பைத்தியம் அழாத, எனக்கு சிரிப்பு தான் வருது பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு ட்ரோல் மாதிரி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஏன்னா நானும் என்னுடைய சம் பர்சனல் இஷ்யூ ரீசனாக வந்து வீடியோவே போட முடியல. லாஸ்ட்டாக ஒரு ஃபுட் ரிவ்யூ போட்டிருந்தேன், சரியான ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோவே போடல, 1 week ஆயிடுச்சு. கெட் சூன் ஆஃப் நியூ வீடியோஸ் அண்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை.